இங்கே 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 இதோ இங்கே. ஆ எஸ் சார் எஸ் இல்லை ஆக்சுவலாக நம்ம இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து மது ஒழிக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேருந்து எல்லாம் போராடுறோம். ஓகே சார். ஃபர்ஸ்ட் நைட்டுன்றது ஒரு வாழ்க்கையை தொடங்குற விஷயம். ஆமாம் சார். பாலும் பழமும் கொடுத்து தான் பார்த்துருக்கோம். நீங்கள் சரக்கு ஊத்துறாம அதுவும் பொண்ணு கையில் புதுமையான கேள்வியாக இருக்குங்க. நீங்கள் குடிப்பீங்களா சார்? நான் குடிக்க மாட்டேன். அவங்களுக்கும் உரித்தானது தான். நம்ம அப்படி பார்த்துட்டு இருக்கிறோம். குடிய ஆதரிக்கல, ரைட்டுன்னு சொல்ல வரல. ஆனா நம்ம குடிச்சா அவங்களுக்கு குடிக்கலாம். நம்ம குடிக்க கூடாது தப்புன்னு அட்வைஸ் பண்றதா இருந்தா ஆம்பளைக்கும் பண்ணலாம், பொம்பளைக்கும் சேர்த்தே பண்ணலாம். இல்ல நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களே, அததான் கேக்குறேன். சார் நான் பண்ணல சார், பாப்பா தான். ஏன் குடிச்சீங்க பதில் சொல்லுங்க. இல்ல இப்போ இப்போ ஐடி ஐடி ஃபீல்டு வந்ததுல இருந்து பெண்கள் எப்படி தான் இருக்காங்கன்ற மாதிரி காட்டுறீங்களா? இப்போ என்ன சார் ஐடி ஃபீல்டு வந்ததுக்கு பிறகு இது இது போஸ்டர் டிகோடிங் மாதிரி இருக்கு. நம்ம அடுத்த கேள்விக்கு போனா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்ல சார், ரொம்ப நாளாவே குடின்றது இருக்கு சார். நம்ம ஊர்ல சாராயன்ற பெயர்ல குடிச்சிட்டு இருந்தோம். இப்ப பார்ல வந்து ட்ரிங்க்ன்ற பெயர்ல குடிக்கும். குடின்றது ரொம்ப நாளாவே காலம் மது மதுபானம். அந்த காலத்திலேயே வந்து திராட்சை ரசம் 2000 முன்னாடி வந்து ஜீசஸ் கூட குடிச்சிருக்கிறாரு. நிறைய குடின்றது ரொம்ப நாளாவே இருக்கு சார் இண்டஸ்ட்ரி. அப்ப ஜீசஸ் குடிச்சாருனா நம்மளும் குடிக்கலாம்? அப்படி கிடையாது சார், அது தெரியலையே என்ன அப்படி கிடையாது. சோமபானம்னு ஒண்ணு நம்ம ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் டைம்ல கூட இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நம்ம புராணங்கள்ல படிச்ச வச்சு சொல்றேன், குடின்றது ரொம்ப நாளாவே இருக்கு. அது இப்ப பேர் மாறுது, மெக்டொனால்ட்ஸ் என்ன கிங்ஃபிஷர்னு பேர் மாறி இருக்கு. அப்ப வந்து சோமபானம்னு வெறுமனே சிம்பிளா அழைச்சிட்டு இருந்தாங்க. நீங்க குடிச்சது என்ன பிராண்ட்னு கேக்குறாங்க. வெளிய புகஞ்சாதான் அது வந்து தெரியும். வெளியில புகையத்துக்கு முன்னாடி யாருமே அதை தொட மாட்டாங்க, டச் இருக்காது. விஜயாண்டன் சார் சைட்ல இருந்து ஏதாவது புகையுது அப்படின்னா மட்டும்தான் அது கிளம்பும் போதும். அப்படி கிடையாது சார், இப்ப நான் இந்த வரைக்கும் எந்த புகைச்சலுமே இல்லாம என்ன தூக்கி பெரிய உயரத்துல வச்சிருக்கீங்க. நான் சின்ன வயசுல ஒரு டிவி ஆட் ஒன்னு பார்த்தேன். ரோட்டில் வந்து ஒரு பேம்ப்ளேட் வருது, சின்ன என்ன ப்ரோஷர் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸ்கூல் பசங்க எல்லாமே. ஒரு டீச்சர் வந்து இப்படி கொடுக்காதீங்க, அதை நீங்கள் கசக்கி கொடுங்க, அப்போ தான் விரிச்சு படிப்பாங்கன்ற மாதிரி நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி பொதுமக்கள், நீங்கள் அப்படி பண்ணல, பொதுமக்களுக்கு வந்து சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஈஸியாக நார்மல் விஷயத்தை நீங்கள் சொல்கிறது காட்டிலும் அதில் ஏதாவது சின்ன குதர்க்கமாக நீங்கள் ஒரு வார்த்தை எழுதுனீங்கன்னா அது டக்குனு ஈஸியாக ரீச் ஆகுன்றதுக்காக எங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு சம்டைம் கிசு எழுதுறீங்க. உங்களை தப்பாக சொல்லலை, நீ நல்லது தான் பண்றீங்க. இப்போ இந்த வீடியோ வைரல் வீடியோ தான் கண்டிப்பா. அதே போல அதே போல நம்ம சாங்ல கூட ஒரு டயலாக் அந்த இது பாத்திருப்பீங்க, பொண்ணுங்களை வந்து சாமியே வந்து இது பண்ணா அவங்களுக்கே சனி பிடிக்கும் கடவுளுக்கே அப்படின்ற மாதிரி. பொண்ணுங்களோட சண்டை போட்டா கடவுளுக்கே சனி பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிருப்பீங்க. பொண்ணுங்களோட சண்டை வச்சா கடவுளுக்கே சனி. ஆமா சார், பெண்களை வந்து அந்த இடத்துல வைக்கணும், தாய்மார்களை ஈஸியா எடுத்துக்கூடாது, சண்டை போட்டீங்கன்னா நீங்க காலி அப்படின்னு பெண்களை உயர்த்தி பேசிருக்கோம் சார். கடவுளுக்கே அந்த நிலைமை தான். ஆமா சார், பெண்கள்கிட்ட நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாரும் கை தெரியாங்க. சூப்பர் லிரிக்ஸ் எல்லாம் கவனிச்சிருக்கீங்களா? ஒரு தடவை தானே கேட்டோம். பரவாயில்ல, ஒரு தடவை பாட்டு போட்டோம். எப்படி வாங்க இம்பாக்ட். அடுத்த கேள்வி சார். எனக்கு எனக்கு எஸ் சார் விஜயாக்னி சார் மைக் மைக் எஸ் சார் மைக் இந்த மைக்ல பேசுங்க. அப்படி எல்லாரும் பல படங்களை வந்து நீங்க வந்து மூடி டைப்பா ஒரு மாதிரி லைஃபை வருத்தாம தான் நீங்க நடிச்சிருக்கீங்க. ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வெத்தல சாங்ல வந்து காலை தூக்கி அந்த ஃபண்டாஸ்டிக்கா ஒரு டான்ஸ் போட்டிருக்கீங்க. எப்படி அந்த டான்ஸ் வந்து நீங்க ரிஹர்சல் பண்ணி பண்ணீங்களா? இதில் வந்து நீங்கள் எப்படி லவ் ஸ்டோரின்றீங்க, எப்படிப்பட்ட ஸ்டோரி இது லவ் சார்? ஆக்சுவலாக மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் தான் ஃபுல்லாக கொரியோ பண்ணாங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சார், சினிமான்றது டக்குன்னு ஒரே ஷார்ட்டில் அந்த 4.5 மினிட்ஸ் பண்ணுறது இல்லை சார். இந்த இந்த ஒரு ஸ்டெப்பை நான் பண்ணுறதுக்கு ஒரு 10 ப்ராக்டிஸ் பண்ணி 11th டிக் தான் ஓகேயாக இருக்கும். அப்படியே நல்லா மேனேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க தவிர்த்து ஐ எம் அ வெரி நார்மல் புவர் டான்ஸர் ஒன்லி. பட் நல்லா கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அவங்க வச்ச கேமரா ஆங்கிள், நான் தனியாக ஆனால் வீக்காக தெரியக்கூடாதுன்றதுக்காக சுற்றி 10 பேர் அதே ஸ்டெப் பண்ணுவாங்க. ஸோ நான் பண்ணுற சின்ன ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மேக்னிஃபை ஆகி தெரியுது. அண்ட் நல்லா கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அவங்க கோரியோகிராஃபினால நான் நல்லா ஆடின மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக விஜயாண்டி சார், இப்போ வந்து இதை இங்கே இங்கே எஸ் நம்ம வந்து ஏற்கனவே வந்து மிஸ்டர் ரோமியோ பார்த்துருக்கோம் சரிங்களா, அப்புறம் வந்து ரோமியோ ஜூலியட் பார்த்துருக்கோம், எல்லாம் லவ் ஸ்டோரி. இப்போ வந்து ரோமியோன்னு எடுத்திருக்கீங்க, இந்த டைட்டில் வந்து அவங்களுக்கு தெரியுமா இல்லை வந்து நீங்களா நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்களா? அதுக்கப்புறம் வந்து அந்த கதையிலேருந்து மாறுபட்ட கதை ஏதாவது இருந்தால் தான் சார் மக்கள் வந்து இருப்பாக உள்ளே வருவாங்க. அது எப்படி சார் வந்து ஸ்கிரிப்டாக கொடுப்பீங்க?
ஆக்சுவலாக நம்ம தமிழ் சினிமாவில் டைட்டில் ஏதாவது ஓகே பண்ணுறதா இருந்தால் சார், நம்ம நினச்ச டைட்டிலாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அது முறையாக நம்ம வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஃபிலிம் சேம்பரில் அனுமதி வாங்கி அந்த ப்ரொடியூசர்கிட்ட நிவோசி வாங்கி தான் சார் பண்ண முடியும். அப்படி தான் நம்ம பண்ணோம். கண்டிப்பாக மிஸ்டர் ரோமியோ கதையிலேருந்து இது வேறுபட்டிருக்கும். இதில் வந்து ஹீரோ வந்து தீயா லவ் பண்ணுறான் பொண்ணை, பொண்ணு வந்து வச்சு செய்கிறான். இந்த மாதிரி மிஸ்டர் ரோமியோ இருக்குமா சார்? ஆக்சுவலாக வச்சு செய்கிறாங்களா? பிரபுதேவா சார் வந்து ரெண்டு பொண்ணு டபுள் ஆக்ஷன் அதில், ஓகே சரிங்களா, அதில் வந்து இவங்க வந்து வச்சு செய்வாங்க அந்த படத்துல. ஆமாம், ஏன் இப்படி பண்ணுறாங்க? இல்லை நீங்கள் தான் சொல்லணும். இது என்ன மிஸ்டர் ரோமியோ டிஸ்கஷன் அவ்வளோ போய்கிட்டு இருக்கு? ஏன் மீறினா ஒரு நிமிஷம் அவங்கள்ட்டே மைக் தரேன். ஏன் அப்படி பண்ணுறீங்க? எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. டைரக்டர் 1 இயர் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த ஸ்கிரிப்ட் எழுதணி அப்படின்ட்டு. இல்லை ஜென்ரலாகவே நானுமே கேட்குறேன். ஆக்சுவலாக நானும் பல இதை கேள்வி பார்க்குறேன். இந்த பொண்ணுங்கன்னா நீங்கள் ரொம்ப கொஞ்சம் இது பண்ண தான் செய்கிறீங்க. கொஞ்சம் கவனமாக பாவம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகே சார், இப்போ நீங்கள் கேட்டீங்க ஏதாவது கிசு கிசுன்ட்டு. இப்போ நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் வந்து ஸ்டேஜில் சொன்னீங்க ஏ ஆளுன்னீங்க எனக்கும் ஷூட்டிங் ஆரம்பத்துல இருந்து கேக்குறேன். நான் உரிமையா பேசுறேன், அன்பா பேசுறேன், ஏன் ரெஸ்பான்ஸ் வர மாட்டேங்குது? தலைவாசல் விஜய் சார்லாம் வந்து ரொம்ப பெரிய ஆள், அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட் சொன்னீங்க, அவங்கெல்லாம் சொல்கிற விஷயம் நிறைய வந்து நான் மாற்றிக்கிட்டேன். நீங்கள் ஏன் உங்களுக்கு கதையில் வந்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, இல்லை அவங்களுடைய ஆக்டிங் வந்து அதை விட நல்லா இருந்தது தான்? மாற்றிக்கிட்டேன்னு சொல்ல சார், நான் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவர் இப்போது ஒரு சீனை ஒரு இப்போது ஒரு சீனியர் ஆக்டர்கிட்ட போய் நம்ம ஒரு ஒரு சீனை எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா அவங்க அதுக்கு அந்த அந்த கதை கேரக்டரை உள்வாங்கி அதை விட பெட்டராக வருவாங்க. இப்போ நீங்கள் புதுசாக வர கேரக்டர்கிட்ட நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்னா பண்ணுவாங்க. பட் சீனியர் ஆக்டர்ஸ் கிட்ட இன்க்ளூடிங் தலைவாசல் சார், விடிவி சார், யோகி பாபு சார் கிட்டலாம் ஒரு சீன் கொடுத்தா அந்த சீனில் அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் எந்த டைலாகில் சொன்னால் தேட்டரில் எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க ஆடியன்ஸ்னு அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது தான். அது எப்போவுமே ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு டைரக்டர் அவங்க சொல்கிறதே கிடையாது. அது அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி பெட்டர் சீன். நான் அந்த சீனுக்கு வரேன்னா அந்த அந்த சீனில் ஒரு ஒரு எனர்ஜி இருக்கும். அதுக்கு தான் நம்ம விடிவி சார், யோகி பாபு சார் நம்ம கூப்பிட்றோம்ல, அதை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது கதையோட பிளெண்ட் பண்ணுறது ஒரு டைரக்டர்கிட்ட இருக்குது. சார் இது வேணும், இது வேணாம், இங்கே போதும் சார், இந்த ஒரு கவுண்டர் போதும், இந்த கவுண்டர் வேணாம் அப்படின்னு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம கையில் இருக்குது. அப்படி தான் பண்ணனே சார். தே ஆர் வெரி பிக் பிளெஸிங் டு த ஃபிலிம். சூப்பர். விஜய் ஆண்டனி சார், அடுத்த கேள்வி. ஹாய் சார், ஜாவித் ஹியர். எஸ் ஹாய் சார். சார், ஒன் குட் சக்ஸஸ் ஃபார் கிரியேட்டர் வந்து பெரிய விஷயங்களுக்கு நிறைய பண்ணணும்னு ஆசை வருவாங்கள சார். ஸோ ஓஜி வைப்புக்கு ஒரு மிகப்பெரிய வைப்பு கிடைச்சிருக்கு ஒன்ஸ் அகெயின் உங்களோட சாங். தேங்க்யூ. நெக்ஸ்ட் பேங்க்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு ஏதாவது பிளான்ஸ்லாம் இருக்கா சார்? நெக்ஸ்ட் புது புது பாடல்களாக இன்னும் நிறைய படம் இன்னும் நிறைய பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரீசெண்டாக நடிப்புலையும் எடிட்டிங்லையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் மியூசிக்கு இப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கும், லைவ் கான்சர்ட்லாம் இவ்வளோ வைப் பண்ணுவாங்களாம் ரீசெண்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். இதை பார்த்ததுக்கப்புறம் திருப்பி ஏதாவது வருஷத்துக்கு ஒரு ஒரு படத்துக்காக மியூசிக் பண்ணணும்னு நான் சீரியஸாக எடுத்துக்கிறேன். படத்தில் வாய்ப்பு இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் 1 or 2 சிங்கிள் சாங்ஸ் நான் வந்து பண்ண ட்ரை பண்ணுறேன். அந்த ஓச்சி வைப்புக்காக பண்ணுறேன். ஷோர் ஆஃப் மியூசிக்கில் வந்து ஃபியூச்சரில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து ஒரு தடவை ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து சொல்லியிருந்தீங்க நீங்கள், எனக்கு யார் ரொமான்டிக் படம்லாம் கொடுக்கவே மாட்டாங்கப்பான்னு சொல்லிட்டு. ஆமாம் ஆமாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நிறைய ரொமான்டிக் படங்களுக்கான விஷயங்கள் ஓப்பன் அப் ஆகும்னு நினைக்கிறீங்களா சார்? ஐ திங்க் ஸோ. என்ன வினாயக் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். என்ன மிர்னாலி வருமா? ஓகே, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்களே அதுதான் ட்ரெண்டிங் சாங் வெத்தல. ஐயா வந்துடுச்சுல. அது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க அதை ட்ரெண்டிங் பண்ணிக்கலாம். ஆரம்பத்துல சரக்குலயே இருக்கீங்க சார். நம்ம சேர்ந்து அடிப்போம் சார் ஒரு நாளைக்கு. ஓகே guys, the plan is on. Super. Yes sir, yes so, yes. Yeah.
மைக் மைக் கொடுங்க, மக்களுக்கு கேட்க வேணாமா? ஒரு நிமிஷம் தம்பி, ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசுங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசுங்க. மைக் மைக் மைக், உங்க பேர் மட்டும் சொல்லிட்டு பேசுங்க. மோகன் ராஜ், சரிங்களா? நீங்க வந்து எல்லாத்துலயும் சொன்னீங்க, உங்களால வந்து அந்த ஹீரோயினுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காம ஆயிடும்னு நான் சொல்றேன். ஏன்னா உங்களோட கம்பெனியில, ஏன்னா நீங்க எல்லாத்துக்குமே வந்து அவங்களை புகழ்ந்து மேடம் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க கண்டிப்பா. ஏன்னா நீங்க எல்லாம் அவங்க ஆளுன்னு சொல்றீங்க, எல்லாத்துக்குமே அவங்களுக்கு தான் பதில் சொல்றீங்க. அங்கதான் நைஸா நம்மாலும்னு சொல்லிட்டேன்ல. இப்ப வந்து நீங்க சொன்னீங்க ஒரு விஷயம், ஸ்டேஜ்லயே வந்து கான்ட்ரவர்சியா கேளுங்க, கிசு கிசா கேளுங்க. நீங்க இப்ப வீட்டுக்கு போனா உங்களுக்கு கிசு கிசு இருக்கா இல்ல அடி இருக்கா? அடி உள்ளாதுன்னு நினைக்கிறேன். நான் அங்க போனா நைஸா ஆக்ட் பண்ணிடுவேன். நீ கலப்பு அங்க போனவன வேற மாதிரி மாறிடுவேன், பச்சை குழந்தையா மாறிடுவேன் அந்த இடத்துல. சூப்பர், ரொம்ப ரொம்ப நன்றி. இட் வாஸ் அ வெரி என்கேஜிங் அண்ட் ஃபன் Q&A. தேங்க்யூ சோ மச். இப்போ டீமோட ஒரு போட்டோ ஆப் ஸ்டேஜ்ல.